வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி குக்கிங். இன்னைக்கு நாம எப்படி ஸ்ட்ராபெரி ரசகுல்லா செய்யலாம்னு பார்க்கலாங்க. என் வீடியோவை இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, அது சூடா வச்சுக்கோங்க. இதுல இப்போ ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சுடுங்க பால். இப்போ பன்னீர் செப்பரேட் பண்றதுக்காக நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாங்க. அதில் அந்த பிரிஞ்ச பால் ஊற்றி கொடுக்கலாங்க. இனி நமக்கு இதை நல்லா பிழிஞ்சிடலாங்க. பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம் நமக்கு. இப்போ இதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் பிடிக்க முடியாதனால கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. இனி இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாங்க. ஸ்ட்ராபெரி ஜஸ்ட் ஒரு ட்ராப் போதுங்க. நீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதை ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு பால் பிடிக்க சின்னதாக ஒரு இதை எடுத்துக்கோங்க. வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏலக்க ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க. சக்கரை பாகு பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. சுகர் 2 கப்புங்க. சுகர் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணிங்க. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மெல்ட் ஆகட்டுங்க. இப்போ இதில் நமக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் ஆகட்டுங்க. அது இப்போ நமக்கு கடமை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் போட்டோம், இப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாங்க. பால்ஸ் போட்ட உடனே மூடிடலாங்க. அந்த சிரப் அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கட்டும்ங்க. இனி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டுடலாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே ஸ்டாண்ட் பாயில் விட்டுருங்க, ஓப்பன் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நம்ம போட்ட சைஸோட டபுள் த சைஸ் வந்திருக்கீங்க. நான் இதுக்கு மேலே இனி சாஃப்ரான் பொடி போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க. அப்போ தான் புதுசு புதுசாக நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்துடும். ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.